இன்னைக்கான வீடியோல 2019ல அசாம் லாங்குவேஜ்ல ஒரு சைக்காலஜிக்கல் டிராமாவா ரிலீஸ் ஆன ஆமிஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகுற சமயத்துல ஏகப்பட்ட சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் இந்த படத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு படத்தை இந்தியன் சினிமால ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த படத்தை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போச்சு. அப்படி இந்த படத்துல என்ன இருக்கு, எதுக்காக இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல போகும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படம் ஒரு அடல்ட் மூவி. அடல்ட் மூவினா நீங்க நினைக்கிற மாதிரி செக்ஷுவல் கண்டென்ட் எல்லாம் இந்த படத்துல இருக்காது. ஆனா படத்தோட கதை சைக்காலஜிக்கல் ரீதியா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். சோ 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, மத்தவங்க இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேரு நிர்மலி. சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு டாக்டர். ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு சுமன். நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில வாழ்ற மக்களோட உணவு பழக்க வழக்கங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு PhD ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹீரோ. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒரு மீட் கேம்ப்ல இருக்காரு. மீட் கேம்ப்னா என்னன்னா, அந்த ஊர்ல கறி வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கடையிலயும் பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்க கறியை தான் வாங்கிட்டு போய் சமைப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா ஆடோ கோழியோ வாங்குவாங்க. அதை ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் இவங்க கையாலேயே அறுத்து சமைச்சு ஜாலியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. இதைத்தான் அவங்க மீட் கேம்ப் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஒரு ரிக்ஷாக்காரனை காமிக்கிறாங்க. இவனுக்கு வீடு எதுவும் இல்ல போல, ரிக்ஷாலேயே பெட்ஷீட் வச்சு போத்திட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ரோல் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத படத்தோட கிளைமேக்ஸ்ல பாக்கலாம். அன்னைக்கு சண்டே, நம்ம ஹீரோயினுக்கு லீவு. அப்படியே ஹீரோயின் அவ பையன் கூட அப்படியே பேசிட்டு கையில புக் வச்சு படிச்சுட்டு இருக்க, வெளியே கேட்ட திறந்துட்டு யாரோ உள்ள வர மாதிரி சத்தம் கேட்க எந்திரிச்சு போய் பால்கனில நின்னு வெளியே பாக்குறான். நம்ம ஹீரோ தான் கேட்ட திறந்துட்டு உள்ள வந்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு கிளினிக் லீவுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி மேடம், நீங்க வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்ல இருக்கா மேடம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கெஞ்ச ஆரம்பிக்க, சரிப்பா வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ரெண்டு பேரும் அங்கிருந்து நடந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அவன் உடம்பு ஃபுல்லா பச்சை கலர்ல மாறிடுச்சு, 2 மணி நேரமா வாந்தி எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வயித்துல கைய வச்சுட்டு பெட்ல உருண்டுட்டு இருக்கான். ஹீரோயின் போய் பார்த்துட்டு இவன் என்ன சாப்பிட்டான் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா இவன் ஒரு வெஜிடேரியன் மேடம், நேத்து ஃப்ரெண்ட்ஸோட மீட் கேம்ப் போனோம், அங்க இவனுக்கு ஆட்டுக்கறி சாப்பிட கொடுத்தோம், டேஸ்ட் புடிச்சு போய் பாதி ஆட்டை இவனே முழுங்கிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த கறியை சாப்பிட்ட மத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்ல மேடம் மத்தவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல, இவனுக்கு மட்டும்தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப கண்டிப்பா ஜீரண கோளாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மருந்து எழுதி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ரிட்டர்ன் போற வழியில நம்ம ஹீரோயின், மீட் கிளப்னு ஏதோ சொன்னீங்கல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, நான் சாப்பாடு பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், இந்த ஊர் மக்கள் நான்வெஜ் சாப்பிடறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அந்த கறி எங்கிருந்து வந்திருக்கு, எத்தனை நாளைக்கு முன்னாடி வெட்டினது, எத்தனை நாளா ஸ்டோர் ஆயிருக்கு, இதை எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, எங்களுக்கு கறி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஆடோ கோழியோ வாத்தோ வாங்குவோம், ஒரு காட்டுக்கு கொண்டு போய் நாங்களே எங்க கையால அறுத்து அதை சமைச்சு சாப்பிடுவோம், இதைத்தான் மீட் கிளப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். ஹீரோ கூட பேசிட்டே நம்ம ஹீரோயின் அவ வீடு வந்தது கூட தெரியாம அதை தாண்டி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து கேட் பக்கத்துல நின்னு, உங்க மீட் கிளப்போட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஃபீஸ் எவ்வளவு ஆச்சு மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இல்ல ஃபீஸ் எல்லாம் வேண்டாம், நான் எதுவுமே பெருசா செய்யல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இல்ல மேடம் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஒண்ணு பண்ணு, அடுத்த டைம் நீங்க மீட் கிளப் போய் சமைச்சீங்கன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு உங்க மீட் கிளப்ல இருந்து சாப்பிட கொண்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்புறான். அடுத்ததான் நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் பேரு எலியாஸ். எலியாஸ் ஒரு வெட்டினரி டாக்டர். இவனும் நம்ம ஹீரோவும் தான் எப்பவுமே ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ அவன் ஃப்ரெண்டு எலியாஸ் கிட்ட, இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு, அவங்க தான் நேத்து நம்ம ஃப்ரெண்டை வந்து ட்ரீட் பண்ணது அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு, அவங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்காங்க, ரொம்பவே நல்லவங்க மாதிரி தெரியறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்றான். இங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பேஸ்கெட்ல எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்க, ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா கறியை கவர்ல போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதுல இருந்து சிக்கன் எடுத்து பேஸ்கெட்ல போட்டுட்டு, உனக்கு சிக்கன் வேணுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு அவளை அறியாமலேயே அவ உதட்டுல ஒரு சிரிப்பு வருது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் எலியாஸும் கார்ல போயிட்டு இருக்காங்க. மச்சானிக்கு ஒரு டீ எஸ்டேட்ல பார்ட்டி இருக்கு வரியா அப்படின்னு எலியாஸ் கேட்க, இல்லடா கிளாஸ் இருக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல அவங்க காட்டுல முயல் பிரச்சனையாமா, நேத்து வள வச்சதுல 10 காட்டு முயல் சிக்கிருக்குன்னு சொன்னாங்க, அதான் அங்க போய் அதை சமைச்சு சாப்பிடலாம்னு கேட்டேன் அப்படின்னு எலியாஸ் சொல்ல, இதை முதல்லயே சொல்லிருக்கலாம்ல, கிளாஸா முக்கியம், எஸ்டேட்டுக்கு வண்டி விடு அப்படின்னு நம்ம ஹீரோவும் வரணும் ஒத்துக்கிறான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவ கிளினிக்ல ஒரு சின்ன பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. வெளியே ஏதோ சத்தம் கேட்க அந்த பேஷண்ட் அங்கிருந்து போனதும் நம்ம ஹீரோயின் வெளியே வரா. வெளியே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஓ நீ தானா, உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அவனுக்கு அன்னைக்கே சரியாயிருச்சு மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ கையில ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பான். அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, உங்களுக்கு ஃபீஸ் கொண்டு வந்திருக்கேன்
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ மீட் கேம்ப்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா, அன்னைக்கு நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, காட்டு முயல் கிடைச்சது, முயல் கறி சமைச்சோம், அதான் உங்களுக்கு கொண்டு வரலான்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முயல் கறியா, முயல் நான் சாப்பிட்டதே இல்லையே. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, முயல் கறி சூப்பரா இருக்கும் மேடம், செம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு அந்த பியூன் சொல்றாரு. சரி தட்டு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த பியூன் கிட்ட சொல்ல, இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டு கறி சாப்பிடும்போது ஸ்பூனை யூஸ் பண்ணாம கையை வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல எதை சாப்பிட்டாலும் எனக்கு ஸ்பூனை வச்சு சாப்பிட்டே பழக்கம் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. கடைசியா உங்ககிட்ட பேசினதுல இருந்து ஹோட்டல்ல சாப்பிடறதையே விட்டுட்டேன். அவங்க கறியை எங்கிருந்து கொண்டு வந்து எந்த இடத்துல எல்லாம் வச்சு எப்படி எல்லாம் சமைக்கிறாங்களோ நினைச்சாலே சாப்பிட தோணாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படிலாம் இல்லங்க, எனக்கு ஒரு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் தெரியும், அவங்க எல்லாம் நல்ல முறையில தான் கறியை சமைக்கிறாங்க. உங்களை வேணும்னா நான் ஒரு நாள் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இடம் நல்லா கிளீனா ஹைஜீனிக்கா இருந்தா ஓகே நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான், அந்த மாதிரி எல்லாம் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு அவன் படிப்பு விஷயமா ஒரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் உருவானனால அந்த வாய்ப்பை வேண்டான்னு தட்டி கழிச்சிருப்பாரு. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, இதை மிஸ் பண்ணாத அப்படின்னு ஹீரோட லெக்சரர் எவ்வளவோ சொல்ல, நம்ம ஹீரோ கடைசி வர முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இடையில இருக்க நட்பு ரொம்ப ரொம்ப ஆழமா போகுது. ஹீரோ அவன் பக்கத்துல யார் இருக்கா என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மறந்து நம்ம ஹீரோயின் கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் காலையில முழிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற அவ லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கூட ஷேர் பண்ணிக்கிறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக, அங்கேயும் நம்ம ஹீரோயின் மீனை கூட கையில பிச்சு சாப்பிட மாட்டறா, அதையும் ஸ்பூனை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி சாப்பிட மட்டுமே ஒண்ணா வெளியே போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் மூவிக்கு போறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயினோட கையை தொட்டறணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, சடனா இவங்களுக்கு முன்னாடி சீட்ல ஒருத்தன் தூங்கிட்டு இருந்திருப்பான். அவன் தூக்கத்துல இருந்து முழிச்சறான். இத பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. அங்கிருந்து வெளியே வந்து பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் சிரிச்சதே இல்ல, சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாயிர மாட்டிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நான்வெஜ் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல இன்னைக்கு நைட்டு என்னால வெளியே வர முடியாது, என்னோட ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து நாளைக்கு காலையில வராரு, சோ வீட்டை கிளீன் பண்ணும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் அவன் ஹஸ்பண்டை பத்தி பேசினதும் ஹீரோக்கு அவன் முகமே மாறிடுது. ரெண்டு பேரும் ஒருத்தங்க முஞ்சிய ஒருத்தங்க கொஞ்ச நேரம் பாத்துட்டு அங்கிருந்து பிரிஞ்சு போயிடறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு போக, அடுத்த நாள் காலையில வர வேண்டிய நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நைட்டே வந்திருப்பாரு. என்னங்க நாளைக்கு காலையில தானே வரன்னு சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆக, உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் இப்ப வந்தேன், உனக்காக நானே என் கையால சமைச்சு வச்சிருக்கேன், வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறாரு. டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்தா நம்ம ஹீரோயின் அப்படியே தேடிட்டு இருக்காங்க, ஏதாவது நான்வெஜ் கிடைக்குமா அப்படின்னு. ஆனா முழுக்க முழுக்க வெஜிடேரியனை மட்டும் தான் அவர் சமைச்சு வச்சிருப்பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த ஆர்வத்துல அவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் எதையுமே காதல வாங்காம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடறாங்க. அவரும் என்னடா சொல்லாம கொள்ளாம எந்திரிச்சு போயிருக்காளே அப்படின்னு பின்னாடியே வந்து பார்த்தா, பிரிட்ஜுக்குள்ள கறி சமைச்சு நம்ம ஹீரோயின் வச்சிருந்திருப்பா, அதை எடுத்து அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவரு கேட்க, இல்லங்க கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால தான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவ ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான், அப்பப்போ நாங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதுக்கு அவனை இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எலியாஸ் இருக்கான்ல, இந்த மாதிரி நீ ஒரு கல்யாணமான பொண்ணு பின்னாடி சுத்துறது சரியில்லை அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண, அவனும் இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட ரிசர்ச்சுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருப்பான்ல, அதுக்கு மறுபடியும் ஓகே சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படியே வேன்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி இன்னைக்கு நைட் வீட்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் உடனே அவர் போயிட்டு இருந்த வேனை நிப்பாட்டி கீழே இறங்கிறாரு. ஹீரோ கிட்ட இருக்க பெஸ்ட் ஷர்ட் ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோ அயன் பண்ணிட்டு இருக்க, அதே டைம்ல அந்த பக்கம் ஹீரோயின் அவ வீட்ல கடையில இருந்து வாங்கிட்டு வந்த சிக்கன் மட்டன் அப்படின்னு வகை வகையா சமைச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வர, ஹீரோயினோட பையன் தான் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றான். அவனுக்கு இவன் கொண்டு வந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போனான். நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான். அங்க எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனா, அங்க இவ ஹஸ்பண்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்க கூட உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிச்சனுக்கு வந்துடுறா. அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவர் பாத்துட்டு இருக்க வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்கான். எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் ஹாஸ்பிட்டலும் இல்லாம நிறைய ரூரல் ஏரியாஸ் இருக்கு, அங்க இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா அது வேகமா அங்க இருக்கவங்க கிட்ட பரவும், நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். இந்த மாதிரியான டைம்ல நானும் என்னோட டீமும் அங்க போய் அங்க இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள சர்வே பண்ண வைப்போம் அப்படின்னு அவரோட வேலையை பத்தி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்றான். அந்த இடத்துல
இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா சாப்பிட வரும்போது ஹீரோயின் அவ ஹஸ்பண்டுக்கு சிக்கன் சர்வ் பண்ண, சுமனுக்கு கூட அவன் சிக்கன் எடுத்துக்கல பாரு அப்படின்னு இவன் சொல்ல, இல்ல சுமன் பிராய்லர்லாம் சாப்பிட மாட்டான், ப்ராசஸ்டு மீட் எல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. பிராய்லருக்கே இந்த மாதிரி பண்ணா எப்படி தம்பி, நான் போற ஒரு சில ஏரியாஸ்ல எல்லாம் அருவறுப்பான ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மக்கள் சாப்பிடறாங்க அப்படின்னு அவன் சொல்ல, நான் அதை பத்தி தான் சார் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான்வெஜ்ஜை பொறுத்தவரை அருவறுப்புன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு சில காட்டுவாசிகள் யானை, மானு, குரங்கு அப்படின்னு இந்த மாதிரி விலங்குகளை சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு சில பக்கம் நாய், பூனை அப்படின்னு வீட்டுல வளர்க்கறத கூட சாப்பிடுவாங்க. அதை விட கொடுமை என்னன்னா பாம்பு, பள்ளி அப்படின்னு ஊர்றதை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்கவங்க கலாச்சாரத்தை பொறுத்து. இதுல தப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயின் நம்ம ஹீரோவையே உத்து. இங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புறதுக்காக எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு நாள் தானே ஆச்சு, ஒரு வாரமாவது இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு கேட்க, முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்ப நானும் நம்ம பையனும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கோச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. செம கடுப்புல நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்க, ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளியே உட்கார்ந்துருக்கிறது கூட கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. அன்னைக்கு நைட் நீ பார்ட்டி அப்ப சொன்னில்ல, நிறைய மக்கள் நாய், பூனை, யானை, குரங்கு, பாம்பு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறாங்கன்னு, அது எல்லாமே நீயும் சாப்பிட்டிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, எல்லாமே சாப்பிட்டது இல்ல, ஒன்னு ரெண்டு சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நாய் சாப்பிட்டிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்ல நாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினோட கையை டச் பண்ண போறான். இப்ப ஹீரோயின் சடனா ஆடு கோழி எல்லாம் கூட தான் வீட்டுல வளர்க்கறோம், அதுக்காக அதெல்லாம் சாப்பிடாமலா இருக்கும் அப்படின்னு கேட்க, ஹீரோ அவன் கையை எடுத்துட்டு அப்படியே மேல பாக்குறான். மேல மரத்துல வவ்வால் கடிச்ச கொய்யா பழம் இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ, இங்க பக்கத்துல வவ்வால் கறி கிடைக்கும், சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்றா. இப்ப அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் சுமனோட கொஞ்சம் வெளியே போறேன், என்னோட ஹஸ்பண்ட் கால் பண்ணா உங்க கூட இருக்குன்னு சொல்லிரு, இந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி அந்த வவ்வால் கறி கிடைக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் போய் உட்காந்து ஆர்டர் பண்ண, ஆர்டர் பண்ணதை டேபிள்ல வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த வவ்வால் கறியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி வித்தியாசமான கறி ஏதாவது கிடைச்சதுன்னா மறக்காம என்கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட கிளினிக்கை காமிக்கிறாங்க. அவன் ஒரு நாய படுக்க வச்சு ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துல வெளியே உட்காந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் நடந்த எல்லா விஷயத்தையும் எலியாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எலியாஸ் உள்ள இருந்து வெளியே வந்து ஓவரா இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, அவன் உன்ன வெறும் டைம் பாஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு வரேன், அது வரை பேசாம உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட போட்டோவை போன்ல பாத்துட்டு அங்கேயே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து கிளம்பிடுறாரு. இதே டைம் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட பெட் காஃபி எல்லாம் கொடுத்து எழுப்பிட்டு இருக்கான். என்னடா புதுசா பெட் காஃபி எல்லாம் கொடுக்குற அப்படின்னு எலியாஸ் கேட்க, இல்ல மச்சான் நைட் ஃபுல்லா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுக்க நீ ஹெல்ப் பண்ணினா என்னோட ரிசர்ச்சுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாம்பிள்ஸா? என்ன சாம்பிள்ஸ்டா? அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்னோட தொடையில இருந்து என்னோட ஃபிளஷ கொஞ்சமா சாம்பிள்ஸ் எடுத்து கொடுத்தீனா என்னோட ரிசர்ச்ச நான் முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காலையிலே கடுப்பேத்தாத ஓடி போயிரு அப்படின்னு எலியாஸ் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ விடாம அவன் கேட்டு அவனை சம்மதிக்க வைக்கிறான். இங்க கட் பண்ணா எலியாஸோட கிளினிக்ல நம்ம ஹீரோவை படுக்க வச்சிருக்கான். அவன் தொடையில அனஸ்தீசியா கொடுத்து இதோட பவர் முடிஞ்சதும் கண்டிப்பா வலிக்கும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிற வரை நம்ம ஹீரோ டயலாக் எல்லாம் பேசுறான். இப்ப எலியாஸ் ஹீரோட தொடையில இருந்து கொஞ்சம் ஃபிளஷ சாம்பிள் எடுத்து கொடுக்க, அவன் நேரா அதை எடுத்து அவன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி பாயில்டு எக்ல அதோட யாக்கு எடுத்துட்டு இந்த மீட்டை வச்சு கொஞ்சம் அவுட்டர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நேரா நம்ம ஹீரோயினோட கிளினிக்ல கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்ஷ சாப்பிட இதுவரை நம்ம ஹீரோயின் சாப்பிட்டதுலயே ரொம்பவே வித்தியாசமா இருக்கத நோட் பண்றாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. அடுத்த நாள் காலையில இது என்ன டிஷ் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ண, அதை நான் நேர்ல மீட் பண்ணும்போது சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது எதா இருந்தாலும் சரி எனக்கு இன்னமும் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க. ஓகே இப்ப சொல்லு அது என்ன டிஷ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அது வாத்து முட்டை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாத்து முட்டைங்கிறது எனக்கே தெரியும், வேற அதுல ஜிஞ்சர், கார்லிக், கேரட், சில்லி எல்லாம் சேர்த்திருக்கேன், அதெல்லாம் ஓகே. வேற என்னோட ஓன் ஃபிளஷ் கொஞ்சம் இருக்கு, அதுல தொடையில இருந்து ஒரு சின்ன சாம்பிள் கட் பண்ணி அதுல சேர்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயினோட முகம் சுத்தமா மாறிடுது. ஹீரோவை முறைச்சிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. போற வழியில வாமிட் எடுக்க ட்ரை பண்றாங்க, பட் ஹீரோயினுக்கு வாமிட் வரல. இப்ப ஹீரோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறான், நீ என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு தெரியும், ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறா. அன்னைக்கு நேற்று நம்ம ஹீரோயின் மவுத் ஃப்ரெஷ்னர் எல்லாம் போட்டு வாய கொப்பளிக்கிறா, பட் இருந்தாலும் அந்த ஃபிளேவர் இவன் நாக்க விட்டு போல. அடுத்த நாள் காலையில இவ கிட்ட இருக்க டிஃபன் பாக்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அவனை பார்த்து சிரிக்க, நம்ம ஹீரோவும் அடுத்தடுத்த நாள் அவன் ஃப்ரெண்ட் எலியாஸ் கிட்ட ஏதோ ஒரு பொய்ய சொல்லி சாம்பிள் எடுத்து விதவிதமா டிஷ் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்க, நம்ம ஹீரோயின் மொத்தமா அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டா. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் அப்ப நம்ம ஹீரோயின் அவ
வீட்டுல ஒரு கட்லெட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்க, நம்ம ஹீரோவும் அதை ஃபுல்லா சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் அவ கால போட்டிருக்க கட்டை காமிக்கிறா. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு ஓரமா போய் பயங்கரமா வாமிட் எடுக்கிறான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினால சரியா தூங்க முடியல, சரியா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரிதான் ஒரு நாள் ஒரு பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்க ஃபிரிட்ஜுக்கு மேல ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கத பாக்குறா. உடனே பியூன கூப்பிட்டு இதை யாரு கொண்டு வந்தது அப்படின்னு கேட்க, காலையில ஒரு மெடிக்கல் ரெப் வந்தார்ல மேடம், அவரு தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு அவன் சொல்ல. இப்ப அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல டிஃபன் பாக்ஸ் இருந்திருக்காது, புதுசா லான்ச் ஆயிருக்க ஒரு மெடிசன் இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு ஹாலுசினேஷன்னால என்னென்னமோ தெரியுது. இப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்த ஒரு சிக்கன் கடையில சிக்கனை கிரில்லா பண்றதுக்காக ஒரு மிஷின்ல வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. அதை வச்சக்கண்ணு வாங்காம நம்ம ஹீரோயின் பார்த்து அந்த கடைக்காரர் என்ன வேணும் மேடம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சகஜ நிலைக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சைக்கலாஜிக்கலி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு கிரேவிங்ஸ் ஓவரா இருக்கு, இந்த மாதிரி டிஷ் ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்க, இல்ல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்காது, அதான் நான் டெய்லி கொண்டு வரேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இல்ல நீ கொண்டு வரதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவன் கட்ட வரல பாக்குறான். நேரம் அவன் ஃப்ரெண்ட் இலியாஸ் கிட்ட போய், என்னோட கால் கட்ட வரல இல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, என்னோட ரிசர்ச்சுக்காக கட் பண்ணி கூட அப்படினு கேக்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நீ ரிசர்ச் எல்லாம் பண்ற மாதிரி தெரியல, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு, நீ பேசாம உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாயே அப்படினு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றான். இல்ல நான் கேக்குறத நீ பண்ணிதான் ஆகணும் அப்படினு நம்ம ஹீரோ சொல்ல, ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை வந்திருது, ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சு உருண்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை எலியாஸ் அரஞ்சறான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி அவ ஹாஸ்பிடலுக்கு வர சொல்றா. இவ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர, அவ இவனை மார்ச்சுரிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்க ஒரு டெட் பாடியை காமிச்சு, இது ஆக்சிடென்ட் கேஸ், இப்பதான் வந்துச்சு, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எந்த டிசீஸும் இல்ல, கையில கொஞ்சம் கால கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு செம ஷாக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க நிர்மலி அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்க, சத்தம் போடாத, யாராவது வந்துட போறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் தான் உன ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு ஹீரோ கேக்க, எனக்கு அதெல்லாம் பத்தாது, எனக்கு நிறைய வேணும் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த பாடியை கை காமிக்கிறா. இப்ப சடனா வெளியிருந்து ஒருத்தன் உள்ள வந்துடுறான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்க பேக்கரியில ரெண்டு பேரும் போய் உட்கார நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. என்னால எந்த வேலையிலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், என்னோட கிரேவிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழுக, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஒரே ஒருக்கா நான் ஃபுல்லா சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு கிரேவிங்ஸே இருக்காது, இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எனக்காக பண்ணு, நான் மறுபடியும் சகஜ நிலைக்கு மாறிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் இதை நான் தான் ஸ்டார்ட் பண்ண, இதை நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். நேரா ஒரு பெரிய கடையில போய் நம்ம ஹீரோ ஒரு கத்தி வாங்குறான். அப்படியே சுத்தி முத்தி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். கடைசியில நம்ம ஹீரோ ஒரு ரிக்ஷால ஏறி வீட்டுக்கு கிளம்புறான். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ரிக்ஷாக்காரன் வீடு இல்லாம ரிக்ஷாலேயே பெட்ஷீட் வச்சு போத்தி தூங்கிருப்பான்ல, அந்த ரிக்ஷால தான் நம்ம ஹீரோ ஏறி இருப்பான். ஹீரோ வீடு வந்ததும் ரிக்ஷால இருந்து இறங்க அந்த ரிக்ஷாக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட காசு கேக்குறான். இப்ப சடனா நம்ம ஹீரோ அவன் பேக்ல இருக்க கத்தி எடுத்து அந்த ரிக்ஷாக்காரனை குத்திட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனும் இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனால முடியல, நம்ம ஹீரோ அவனை கழுத்து நெரிச்சு கொன்னுறான். ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்துக்கு கீழே அந்த ரிக்ஷாக்காரனை இழுத்துட்டு போய் அவன் வாங்கின கத்தியை வச்சு நம்ம ஹீரோ துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ரோந்துக்கு வந்த போலீஸ்காரங்க இறங்கி பிஸ் அடிக்க, இதை கூட கவனிக்காம நம்ம ஹீரோ அவன் வேலையில ரொம்பவே பிஸியா இருக்கான். அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு இந்த போலீஸ்காரன் அந்த பக்கம் போய் பாக்க, அவன் நம்ம ஹீரோவை பாத்துறான். போலீஸை பார்த்ததும் நம்ம ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்க, போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை விரட்டி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோவை ஒரு சேர்ல உட்கார வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பா. அந்த சத்தம் கேட்டதும் அந்த போலீஸ்காரன் போனை கையில எடுத்து அந்த மெசேஜை பாக்க, அந்த போனை திருப்பி நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு, இதுக்கு என்ன அர்த்தம், ஆரம்பத்துல இருந்து கடைசி வர ஒண்ணு விடாம சொல்ற, இந்த மாதிரி நம்ம ஹீரோவை அடிச்சு கேட்க இந்த இடத்துல கட் பண்ணா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பிரஸ்காரங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து இந்த இஷ்யூ பத்தி நியூஸ்ல எல்லாம் போட்டு நாடு ஃபுல்லா மிகப்பெரிய அளவு இந்த இஷ்யூ பேசப்படுது. இப்ப நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் முகத்துல துணியை வச்சு மறைச்சு கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்காக ஜெயில இருந்து வெளியே கொண்டு வராங்க. வெளியே பிரஸ்காரங்க எல்லாம் பயங்கரமா கத்திட்டே நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறா. படத்துல எத்தனையோ டைம் நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயினோட கையை தொட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா எந்த ஒரு சீன்லயுமே நம்ம ஹீரோ தொட்டிருக்க மாட்டான். இப்ப ஹீரோயின் அவளாவே ஹீரோவோட கையை பிடிக்க இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேனிபால் மூவி. சொல்ல போனா இந்தியன் சினிமால கேனிபால் அப்படிங்கிற ஜேனர் எடுத்துட்டா இந்த ஒரு படம் மட்டும் தான் வந்திருக்கு. கிரிட்டிக்ஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி படங்கள் இந்தியால எடுக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹாலிவுட்ல இருக்க மாதிரியே எல்லா ஜேனர்லயும் படம் வரணும், அப்பதான் இந்தியன் சினிமா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்துல உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அடல்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல படத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, signing off from உங்கள் ஹாலிவுட் தமிழ்.